வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு 6 இன்ச் சரவுண்டு ஸ்பீக்கர் பாக்ஸு காயில் புகைஞ்சு போச்சு. அதனால் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து மாத்திரக்காக வந்திருக்கு. இது வந்து நம்ம செஞ்சு கொடுத்த பாக்ஸு தான். ஆனால் இது எதனால் காயில் புகைஞ்சிச்சு? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். போட்டிருந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து புகைஞ்சிருச்சு. இது எதனால் போச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ஊஃபரை வந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். புதிய நண்பர்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா கழட்டும் போதும் சரி, இல்லை மாட்டும் போதும் சரி, இந்த ஒரு விரலையோ இல்லை இந்த கட்ட விரலையோ இல்லை இந்த விரலையோ நம்மளுக்கு தோதை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு தான் இப்போ இது கழட்டணும் மாட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதை வைக்காமல் நீங்கள் இது கழட்டும் போது விசுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆச்சுன்னா இது போய் இப்படி அந்த பேப்பரை குத்திரும், இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து குத்திரும், ஓட்ட விழுந்துடும். அதுக்காக தான் அந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. அந்த விரலை வச்சுக்கிட்டு கழட்டினீங்கன்னா விரலை தாண்டி இந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த பக்கம் வர முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ கழட்டிக்கலாம். இது வந்து டொயோட்டா 20 வாட்ஸ் 4 ஓம்ஸ் ஊஃபர். இதில் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா நான் சைடில் மாட்டியிருக்கேன். இது வந்து 15 ஓம்ஸு 5 வாட்டு ரெசிஸ்டன்ஸு ஃபியூசிபிள் ரெசிஸ்டன்ஸு போட்டிருக்கேன். இது வந்து 4.7 நான்புலாரிட்டி கண்டன்சர் போட்டிருக்கேன். இந்த 102 பி டாபிக் ட்விட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது சரவுண்டுக்கு. இப்போ இதை கழட்டிக்கலாம். இது வந்து ப்ளஸ் இங்கிட்டு இருக்குது, மைனஸ் இங்கிட்டு இருக்குது. அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியதான். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த நீங்கள் ஸ்பீக்கர் வேறு யூஸ் பண்ணும்போது சில வேறு பார்த்திங்கன்னா வெள்ளை வேறாக இருக்கும், ஆனால் அதில் வந்து கருப்பு கோடு போட்டிருக்கோம். இது வந்து இப்போ நான் அந்த ஒரு வயர் கூட காட்டுற மாதிரிங்க. இப்போ இந்த வயர் வந்து சிமெண்ட் கலர் இருக்குது, கருப்பு கோடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கருப்பு கோட்ருக்கு பார்த்திங்களா, இதை வந்து எப்போவுமே நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ளைனாக இருக்கிறது வந்து ப்ளஸுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கருப்பு வேறு வாங்குறோம்னு வச்சுங்க, கருப்பில் வந்து ஒரு வெள்ளை கோடு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த வெள்ளை கோடு எப்போவுமே ப்ளஸுக்கு யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து அதான் கலர் கோடிங்க நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், மாற்றக்கூடாது. இப்போ வேறு ஊப்பரை மாற்றலாம். இப்போ நான் இதுக்கு போதில் இப்போ போன வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன் அந்த ஊப்பரை உங்களுக்கு மாற்றுறேன். இது மாட்டுறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கான ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு தான் மாட்டணும். இப்போ நான் ஏற்கனவே செக் பண்ணனால இப்போ நான் தைரியமாக மாட்டுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை கோடு போட்டது ப்ளஸ்ஸு. அப்போ அந்த ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸில் பற்ற வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த காலை வந்து நல்லா சால்டிங் வச்சு அந்த லெட்டை வந்து நல்லா ஊற்றி விட்டுக்குங்க. அப்புறம் அதை நம்ம பற்ற வைக்கிறது நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இப்போ அப்படியே பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான், பற்ற வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரும் இந்த கருப்பு கலர் வயர் வந்து இந்த ட்விட்டரில் வந்து நான் சொன்னேன்ல ட்விட்டரு, அதுலேருந்து லைன் வருது. அதை அப்படியே பேரலாக கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே மேஸ் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்க கோல்ஸு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது, மாறிச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் பொறுத்தளவுக்கு ஹோல்ஸு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இந்த விரலை அப்படி வச்சுக்கிட்டு டைட் வச்சுக்கோங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா உள்ள பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் வைக்காமல் ஆஃப் டைட் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பிறகு டைட் வச்சுக்கலாம். பேப்பர் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாட்டியாச்சு. இப்போ இது ஆடியோ வருதானே, நம்ம ஒரு பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆடியோ வருது. இப்போ இது மாதிரி 2 ஸ்பீக்கருக்கு நான் இந்த ஸ்பீக்கரை மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சரவுண்ட் பாக்ஸ் வாங்குறப்பில் இருந்தால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ரைட் சைடு வந்து ட்விட்டருக்கு ஹோல்ஸ் இருக்க மாதிரியும்,
ஒரு பாக்ஸ் வந்து லெஃப்ட்டில் டூட்ருக்கு ஹோல்ஸுக்கு மாதிரி பார்த்து வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பேக் சைடு நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இது வந்து லெஃப்ட்லேயும் இது ரைட்லேயும் ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டுமே வந்து ரைட் சைடே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டூட்ரு வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா இந்த ஓரத்தில் நீங்கள் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இது இந்த டூட்ரு வந்து செவத்துக்கு ஓரத்துக்கு போயிடும், சவுண்டு வெளியே வராது. இந்த மாதிரி மாட்டினா தான் இது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாட்டும் போது டூட்ரு வந்து நம்மளை நோக்கி இருக்கும். இது வந்து இந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு தகவல் தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரை வந்து கவனமாக மாற்றிக்கிங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.